அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிற அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை. மறுபடியும் களங்கமற்ற இயேசுவின் அன்பின் ரெண்டாவது பாகத்திற்கு நேராய் ஒருமித்து சிந்திக்க வந்த உங்கள் யாவரையும் களங்கமற்ற அன்பருடைய அன்பை தியானிக்கவும் கேட்கவும் வந்த உங்கள் யாவரையும் சிஎல்சி மீடியா ஊழியத்தின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாங்க களங்கமற்ற அன்பரின் ரெண்டாவது வார்த்தை பொன்மொழி என்ன என்பதை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நமக்கு நன்றாய் தெரியும் வலதுபுறவும் இடதுபுறவும் அமேன் தொங்கினதான தாங்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் தங்கள் பாவத்தின் நிமித்தம் தண்டனை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவன் தன்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற வேண்டுதலை தேவன் கேட்டும் தான் பாடுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் நெருக்கத்திற்குள்ளும் இருக்கிறேன் என்பதையும் மறந்து ஜீவன் விடுவதற்கு முன்பதாகவும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மன்னிப்பும் குணத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். மூன்று விதத்துலே தேவனாகிய கர்த்தர் பரதேசியில் இருக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். நமக்கும் எவ்விதத்தில் அவந்த பாக்கியத்தை தருவதற்கும் நாம் பாக்கியமுள்ளவர்களாய் பாக்கியசாலிகளாய் அமேன் அவருடைய பாடுகள் வழியாய் கிடைக்கிற அந்த பாக்கியத்தை அனுபவிப்போமே. தியான வசனம் லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை. மெய்யாகவே சொல்லுகிறேன், நீ இன்று என்னோடு கூட கிடைத்த நேரத்தை தருணத்தை பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கத்திற்காய் அவர் வேண்டி கொண்டான், தன்னுடைய பாவத்தை அவன் ஒத்துக்கொண்டான், பாவத்தை ஏற்று சொன்னான். பாவங்களை மன்னிப்பதற்காக அவன் பாவங்களுக்காக பாரமான சிலுவையும் பாவ சிலுவையும் சுமந்தவர் மன்னித்து அவனுக்கு கிடைத்த நேரம் தருணத்தில் அவன் தன் பாவத்தை உணர்ந்து பரிசுத்தரிடமாய் சேரவும் பரிசுத்தமாகவும் பாக்கியவானாய் மாறவும் தனக்கு வைத்திருக்கிற பரதேசியின் அவன் அந்த நோக்கத்தையும் அந்த பாக்கியத்தையும் அனுபவிக்க வேண்டிக்கொண்ட அவனுடைய வேண்டிக்கொள்ளுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய வேண்டிக்கொள்ளுதலையும் கேட்கிறவர் எந்த சூழ்நிலை தருணங்கள் சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் என்பது அல்ல. நாம் தேவனிடத்தில் எந்த விதத்தில் இருந்து எவ்விதம் வேண்டிக் கொள்ளுகிறோம், எந்த எண்ணத்தோடு எந்த மனப்பான்மையோடு நாம் தேவனிடத்தில் மன்றாடுகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்பிக்கையை உறுதியாக்கும் இயேசுவின் அன்பு தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தன்னிடத்தில் மன்றாடுகிற அவர்களுடைய நம்பிக்கையை உறுதியாக்கும் இயேசுவின் அன்பு. அப்போ நம்மிடத்தில் எதிர்பார்த்து வருகிறவர்களுக்கு நாம் நம்பிக்கையின் வாக்குகளை கொடுக்கிறோமா? அவர்களுக்கு நம்பிக்கையின் வாக்குகளை கொடுத்து அதற்கு ஏற்ற வண்ணம் செயல்படுகிறோமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்னவர் மாத்திரமல்ல, சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவன். முதலாவது வார்த்தை மறுமையின் வாழ்வை குறித்து உலகத்துக்கு உணர்த்துகின்றார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் அவன் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் தேவன் சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்து தன்னுடைய சகல நன்மைகளையும்
பொருளாதாரத்தின் சீர்குலைவுகளையும் பிள்ளைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் அவன் செல்வ சீமானாய் அழகிலும் ஐஸ்வர்யத்திலும் அவன் எல்லாருக்கும் முன்பாக அவன் கண் கவரக்கூடிய அளவில் இருந்த யோபு அலங்கோல நிலைக்குள்ளாயி வாழ்க்கையில் துக்கங்களும் துயரங்களும் தனிமை ஆனவனாய் மாற்றப்பட்ட நேரத்திலும் தன் பாடுகள் அனுபவித்து வியாதிக்குள் இருந்து துக்கம் அனுபவிக்கிற நேரத்திலும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். வேதனைக்குள் சோதனைக்குள் நெருக்கத்திற்குள் துக்கத்திற்குள் இருக்கிற யோபு நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்தும் வார்த்தை, நம்பிக்கையை உறுதியாக்கும் வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு இவ்வளவு வேதனைகளையும் கண்ணீர்களையும் துக்கங்களையும் அவர் அனுமதித்தாலும் நான் ஆராதிக்கிற சேவிக்கிற நான் நம்பியிருக்கிற என்னை இந்த சோதனைக்கும் இந்த அவன் மரணத்திற்கும் அழிவுகளுக்கும் பஞ்சத்திற்கும் பட்டணிக்கும் அனுமதித்த தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் ஏமாற்றத்தின் நேரத்திலும் கலக்கத்தின் நேரத்திலும் துயரத்தின் நேரத்திலும் நம்முடைய வார்த்தை நம்பிக்கையை உறுதியாக்கும் வார்த்தையாய் இருக்கிறதா? இல்லாவிடில் மறுதளிக்கிற வார்த்தையாய், பின்வாங்குகிற வார்த்தையாய், பழிக்கிற வார்த்தையாய், தூஷிக்கிற வார்த்தையாய், அவமதிக்கிற வார்த்தையாய் இருக்கிறதா? தேவனே ஒப்பு கொடுத்தார், தருணத்தை தேவனே வாய்க்க பண்ணினார், அதன் நடுவிலும் அவன் தளராத நம்பிக்கையின் வார்த்தையை யோபு பக்தன் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுகிறவனுமாயிருக்கிறேன் என்று அவன் பவுலடியார் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நாம் இவ்வண்ணம் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா? நல்ல போராட்டத்தை போராடுகிறோமா? போராடுகிறோம். ஆனால் போராடுகிற போராட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடுகிறோமா? போராடுகிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவதற்காய் போராடுகிறோமா? நித்தியரோடு சேருவதற்காய், அவன் அழிவில்லாதவரை தரிசிப்பதற்காய், அதிதரிசனமானவருடைய தரிசனத்திற்காக நாம் போராடுகிறோமா என்பதை அவன் அறிக்கை பண்ணுகிறதும் அவ்விதமாய் போராடுகிறோமா? இல்லாவிடில் போராட்டத்தை மாற்றிக்கொள்வோம். போராட்ட களத்தில் இருக்கிற நாம் வெற்றி பெறத்தக்கதாய், ஆமென், வெற்றி வாகை சூடத்தக்கதாக நாம் போராட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்காய் போராடினார், நித்திய ஜீவனை தருவதற்காய் நல்ல போராட்டத்தை போராடி அவர் மேற்கொண்டார். பவுல் அடியாரும் போராடி மேற்கொண்டார். நாமும் போராடுகிறோம், ஆனால் நித்திய ஜீவனுக்காய் போராடுகிறோமா? நாம் இதற்காக தான் அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்ட நாம் பல நேரங்களிலும் அழைப்பை மறந்து அழைக்கப்பட்டவருடைய ஏக்கத்தையும் சிந்தையும் எதற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை உணராமல் இருக்கிற அனுபவம் உண்டு. ஆனால் இல்லை, நாம் உணர்ந்து ஜீவிக்க வேண்டியவர்கள். 2வது வார்த்தை, இரட்சகராகிய தாமே பரதேசியின் வாக்கியத்தை அளிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் அவன் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று அவன் நமக்கு தெரியும். பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் அவன் பிதாவாகிய தேவனே அவன் ஸ்தோத்திர வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா முழங்கால்களும் முடங்கவும் எல்லா நாவும் அறிக்கை செய்யத்தக்கதாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்தினார், கனப்படுத்தினார், மேன்மை ஆக்கினார். நமக்கு தெரியும் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரால் அன்றி ஒருவராலையும் மீட்பு
மீட்பு இல்லை, இரட்சிப்பு இல்லை, இரக்கம் இல்லை என்பது தெரியும், அறிந்த உண்மையும் யதார்த்தவுமாயிருக்கிறதோ, ஆனாலும் அறிந்த நாம், புரிந்த நாம், ஆமென், புரிந்து கொண்டதை புரிந்து கொண்ட வண்ணம் செய்கிறோமா? இல்லை. பல நேரங்களிலும் கோட்டை விடுகிறோம், தவற விடுகிறோம், விட்டு விடுகிறோம். மூன்றாவதாய் நாம் கவனிக்கிறோம், தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். லூக்கா 15:10 அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தூதர்களுக்கு முன்பாய் சந்தோஷத்தை அளிக்கிற நல்ல தேவன் இன்றைக்கும் திரும்ப மனதானால் அன்றைக்கு கல்வனை திருப்பினவர், நம்பிக்கையை உறுதியாக்கும் அன்பை விளங்க செய்தவர், அவர் நமக்கும் தர விரும்புகிறார். அந்த அமேன் களங்கமற்ற அன்பரின் நம்பிக்கை உறுதியாக்கும் அந்த அன்பரோடு இணைந்து நாம் ஒருமித்து அவர் சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அமேன். யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று அமேன் மேச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், இரட்சிப்பு அவன் என்னிடத்தில் இருக்கிறது, இரட்சிப்பு அடைய என்னிடத்தில் வாருங்கள், உள்ளும் புறம்பும் உங்களுக்கு மேச்சலை நன்மையை அவன் தருவேன் என்று அழைக்கிற உறுதியாக்குகிற அந்த அன்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைக்காய் தலைவணங்கி அமேன். நம்பிக்கை உறுதியாக்கும் பரதேசியின் பாக்கியத்தையும் நித்திய ஜீவனின் ஆண்டவரே ஜீவன் நாட்களையும் ஜீவனுள்ளவரோடு சேர்ந்து ஜீவனுள்ள சாட்சியாயிருக்க விரும்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நல்ல நாமம் ஆண்டவரே மகிமை பெறத்தக்கதாய் வேண்டி கொண்ட நேரத்தில், பாவத்தை அறிக்கை பண்ணின நேரத்தில், பாவத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன்னித்து பாவியை நேசித்து அவனுக்கு நம்பிக்கையை உறுதியாக்கி அமேன் அவனையும் தன்னோடு சேர்த்து கொண்டவர், எங்களையும் சேர்த்து கொள்ளுங்க, எங்கள் மேல் கிருபையாயிருங்க. மகிமை தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.